வணக்கம் நண்பா, நீங்கள் ஆரிய லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நியூ ஜெனரேஷன் கிளாசிக் திருப்பிட்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, ராயல் என்ஃபீல்ட்லேருந்து தண்டர்பேர்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ராயல் என்ஃபீல்ட் மீட்டியா 350 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நியூ ஜெனரேஷன் கிளாசிக் 350 பற்றின நிறைய ஸ்பை ஷாட்ஸை அப்பப்போ லீக் ஆகிட்டு தான் இருந்தது. இந்த ஸ்பை ஷாட்டில் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஓல்டு கிளாசிக் 350 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதோட இன்ஜினை பார்க்கும்போது மீட்டியா 350 இன்ஜினை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மீட்டியா 350 பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வைப்ரேஷன் இல்லாத சூப்பரான ஒரு இன்ஜினாக தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ஃப்ரேம் பார்த்துருந்தீங்கன்னா, ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டோட ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பைப்பில் வந்து இன்ஜினை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டியூவல் டவுன் டியூப் ஃப்ரேமில் இன்ஜினை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை தான் இந்த பைக்லேயும் கொடுத்துருக்காங்க. மீட்டியா 350 டெலிவரி வீடியோ அண்ட் டெஸ்ட் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 27 இதோட லான்ச்சிங் இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் மீடியா ரைட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்த ஸ்பை ஷாட்டில் இதோட கலர் ஆப்ஷன்ஸை பற்றி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இது சேம் ரெட்ரோ லுக்கில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஹாலோஜன் ஹெட்லாம்ப், டியர் ட்ராப் ஃபியூல் டேங்க், இது மாதிரி ஓல்டு ஆரியில் கொடுத்தது எல்லாமே இந்த பைக்லையும் கொடுத்துருக்காங்க. ஓல்டு கிளாசிக் 350 உள்ள முக்கியமான ஒரு விஷயம் இதில் இல்லை. ஓல்டு கிளாசிக் 350 ரைடர்ஸ் அண்டர் சீட்டில் ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த நியூ ஜெனரேஷன் கிளாசிக் 350 இந்த ஸ்ப்ரிங் இல்லாததை நம்மளால் பார்க்க முடியுது. இதோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்த் பிளாக், பிரிட்டிஷ் கிரீன், சிக்னல்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பழைய கிளாசிக்கில் உள்ள எல்லா கலர் வேரியண்ட்டுமே இந்த பைக்கில் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சில வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷிங்கோட வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா ஜே பிளாட்ஃபார்மில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது 349cc ஏர் கூல்டு இன்ஜின். இது 20.2 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 27 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த பைக்கில் ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர், அது மட்டும் இல்லாமல் ஃபியூயல் இண்டிகேஷன் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. பழைய கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா ஃபியூயல் இண்டிகேட்டர் இருக்காது, லோ ஃபியூயல் இண்டிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் டிஜிட்டலில் ஃபியூயல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுக்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச அக்சசரிஸில் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். மீட்டியா 350 உள்ள மாதிரியே ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த பைக்கோட புக்கிங்கை கூட அன்அஃபிஷியலாக பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை உங்கள் பக்கத்தில் உள்ள ராயல் என்ஃபீல்ட் டீலர்ஷிப்பில் போயிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களில் யாராவது இந்த கிளாசிக் 350 வெயிட்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கோட லான்ச்சிங்கை சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். உங்களோட நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த பைக் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ லான்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி சூப்பரான ஆட்டோ அண்ட் ஈ அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இது மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.